ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் மூலமாக நாம் சனி பிரதோஷத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், சனி பிரதோஷத்தன்று எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும், சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு சாற்ற வேண்டிய மாலைகள், வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள், செய்ய வேண்டிய தானங்கள் மற்றும் பிரதோஷத்தன்று இறை வழிபாடு செய்ய உகந்த நல்ல நேரம் ஆகிய அனைத்தையும் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதான் என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேரும். நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பிரதோஷத்தினுடைய ஒவ்வொரு தினத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் என்னென்ன சிறப்புகள் என்பதை பற்றியும் நான் முன்பதிவுகளில் கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பிரதோஷமானது வரக்கூடிய கிழமைகளுக்கு ஏற்ப பிரதோஷத்தினுடைய சிறப்புகள் மாறுபடும். அதிலும் சனி பிரதோஷமானது சகல பாவங்களையும் போக்கக்கூடிய பிரதோஷமாகவே பார்க்கப்படுகின்றது. சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என சிறப்பு பெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களில் காலை 4:30 முதல் 6 வரை உள்ள கால நேரம்தான் பிரதோஷ காலமாக கருதப்படுகின்றதுங்க. இந்த வாரம் பிரதோஷம் எப்பொழுது வருகின்றது என்பதை அறிந்து கொள்வோம். சுபக்ருது வருடம் ஐப்பசி மாதம் 5 சனிக்கிழமை 22/10/2022 அன்று வருகின்றதுங்க சனி பிரதோஷம். அன்றைய நாள் துவாதசி திதி. பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வணங்கி சிவனை வணங்கினால் அனைத்து வகை நன்மைகளும் வந்து சேரும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷம் தினத்தில் நாம் சிவபெருமானை வணங்கினால் நம் வாழ்வில் உள்ள சகல பாவங்களும் விலகி இல்லத்தில் சுபிக்ஷம் பெருகும் என்பது ஐதீகம். ஏன் சனி பிரதோஷம் மட்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகவும் மகத்துவம் மிக்கதாகவும் இருக்கின்றது என்றால், சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யும்போது இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டும் இல்லைங்க, முந்தைய பிறவியில் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. பெரும்பாலும் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய அர்ச்சனை பொருட்களில் மிகவும் முக்கியமானது வில்வ இலை. இந்த வில்வ இலையை பயன்படுத்தும் போது நீங்கள் இவ்வாறு பயன்படுத்துவது சிறப்பு. வில்வத்தில் மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என பல வகைகள் இருக்கின்றதுங்க. குறிப்பாக நாம் 3 இதழ் கொண்ட வில்வ இதழ்களை பூஜைக்கு பயன்படுத்துவது கூடுதல் சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும். சிவபெருமானை பூக்களால் அர்ச்சனை செய்ய விரும்புபவர்கள் நாம் சொல்லும் மலர்களை பயன்படுத்தலாம். சிவபெருமானிடமிருந்து செல்வத்தை பெற விரும்புபவர்கள் தாமரை மலரை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த தாமரை மலர் வெள்ளை, பிங்க், நீலம் என பல நிறங்களில் கிடைக்கின்றது. குறிப்பாக சிவபெருமானை வழிபடுவதற்கு நீல தாமரை மிகவும் உகந்ததாக கருதப்படுகின்றதுங்க. ஆகையால் நீல தாமரை கிடைத்தால் நீல தாமரையை பயன்படுத்தி இறை வழிபாட்டை செய்வது சிறப்பு. அதேபோல் சிவபெருமானுடைய படத்திற்கு மஞ்சளில் பொட்டு வைப்பதா அல்லது சந்தனத்தில் பொட்டு வைப்பதா என்கின்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் உண்டு. வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பொருள் சந்தனம் என்றும், இது எந்த அளவிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது ஈசனினுடைய கோபத்தையும் தணிக்கும். ஆகையால் சிவலிங்கத்தை நாம் சந்தனம் கொண்டு அலங்கரிப்பது சிவனினுடைய அன்பை பெறுவதற்கான மிகவும் எளிமையான ஒரு வழிங்க. இது சமூகத்தில் உங்களுக்கான பெயர் மற்றும் அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக அரிசி, பால் மற்றும் சர்க்கரையை படைக்கலாம். அன்றைய நாள் தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் போன்றவைகளையும் நெய்வேத்தியமாக படைக்கலாங்க. சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நாம் கட்டாயம் இதை கடைபிடிக்கணுங்க. நாம் நம்முடைய ஆணவத்தை துறந்து சிவபெருமான மனதார வணங்கி நாம் செய்த தீய வினைகளை சிவபெருமானினுடைய பாதங்களில் சமர்ப்பித்து பின்வரும் சிவ மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் நமசிவாய வாழ்க,
நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணிதான் தாழ்வாழ்க எனும் இம்மந்திரத்தை உச்சரியுங்கள். மந்திரம் 2. ஓம் தத்புருஷாய வித்மகே மகா தேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் த்ரயம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரசோதயாத் எனும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லா பிரதோஷ தினங்களிலுமே சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நல்ல நேரம் மாலை 4:30 முதல் 6 வரை உள்ள கால நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்புகளை பெற்றுத்தரும். பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான வழிபாடு செய்யும் போது எவ்வாறு சிவாலயத்தில் வழிபாட்டை செய்யணும், எவ்வாறு வளம் வர வேண்டும் என்பது பற்றின பதிவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சிவபெருமான பிரதோஷ நாளில் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டி உங்களால் முடிந்தவரை 2-5 நெய் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். பிரதோஷ தினத்தில் உங்களால் இயன்ற ஏதேனும் 2, 5, 7 என்ற எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நீங்கள் தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் தானமாக கொடுப்பது உங்களுடைய பாவ வினைகளை போக்கும், உங்களுடைய இல்லத்திற்கு சுபீட்சத்தை பெற்றுத்தரும். இந்த பதிவின் மூலயமா நாம் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது பயன்படுத்த வேண்டிய இலைகள், பூக்கள், நெய்வேத்தியங்கள், சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதோஷ தினத்தில் சிவபெருமான வழிபாடு செய்யும்போது எவ்வாறு வழிபாடு செய்யணும், என்னென்ன முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான பதிவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சகல பாவங்களையும் போக்கக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானினுடைய முழு அருளையும் ஆசியையும் பெற்று உங்களுடைய இல்லத்தில் சுபீட்சம் பெருக சிவபெருமானை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்து ரசித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் ஒரு பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன்.